சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. தமிழர் திருநாளாம் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லோர் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையட்டும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விற்பனைக்கான ஒரு வீடியோ பதிவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தை பொங்கல் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் நினைவு கூர்றது வந்து ஜல்லிக்கட்டு தாங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் வீர விளையாட்டான சல்லிக்கட்டு அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு எல்லாருனாலையும் அழைக்கப்படுதுங்க. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு போராட்டம் தான், நிலைநாட்டுதலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீவிரமான போராட்டம் தான் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் நம்ம வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி எல்லார் வீட்லேயும் முடிந்த வரைக்கும் தற்பொழுது நாட்டு மாடுகள் வாங்கிட்டு வர்றாங்க. எந்த பகுதி நாட்டு மாடுகள் ஆனாலும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அவங்களுடைய இயற்கையை மாறாமல் வளரக்கூடிய தன்மையை நாட்டு மாட்டுப்பால் வந்து நமக்கு கொடுக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, 20 மாதங்களான பெருங்கூட்டு மயிலை, கருக்காய் மயிலை காலை கன்றுங்க. பல் போடவில்லைங்க. வயது 20 மாதம். திமில் அமைப்பு நல்ல இரட்டை திமில் அமைப்பாக வருங்க. நல்ல ஏறுகால் காலை கன்றுங்க. நல்ல பால் வர்க்கமான கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய். 20 மாதங்களான பெருங்கூட்டு காங்கேயம் கருக்காய் மயிலை கன்று சுழி சுத்தம், இந்த கன்றினுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. கன்று வந்து நீளம், உயரம், திமிழமைப்பு, உடல் அமைப்பு அனைத்தும் தெளிவாக இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 8 பற்கள் இருக்குதுங்க. வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய குறைப்பழுது அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. வால், சன்னவால் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நல்ல சுறுசுறுப்பு, வேகம், தீவனம் எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக நம்மளுடைய வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் மீத்து பெருங்கூட்டு காங்கேயம் கருக்காய் மயிலை மாடு, இரட்டை திமிழ் தாமணி சுழியுள்ள ஒரு மயிலை மாடுங்க. இன்னும் 10 to 15 நாட்களில் கன்றியினும். கன்றியினிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. ஒரு நாளினுடைய பால் அளவு 6 லிட்டர், ஒரு வேலைக்கு 3 லிட்டர். நம்ம கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு முறையான அடர்தீவனம் கொடுக்கும் பட்சத்தில் 4 லிருந்து 5 லிட்டர் பால் இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாமுங்க. நல்ல குணம், மடி உடம்பு நல்லா நீவலாமுங்க. யார் வேணாலும் போய் பிடிச்சிக்கலாமுங்க. தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருப்பதனால் காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாடு பார்த்தா வாடலாக தெரியுதுங்க. மற்றபடி குணம், தீவனம், தண்ணீர் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 3ஆம் மீத்து பெருங்கூட்டு இரட்டை திமிழ் தாமணி சுழியுள்ள கற்காய் மயிலை மாடு, 9 மாதம் சினை, இன்னும் அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் கன்றியினும். மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம். கன்றினிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஒரு நாளினுடைய பால் அளவு 6 லிட்டர், ஒரு வேலைக்கு 3 லிட்டர். கன்றுக்கு போக முறையான அடர்தியனம் கொடுக்கும் பட்சத்தில் கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு 4 லிருந்து 5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. மடி 4 காம்புகளும் சீராக இருக்குதுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளதுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. ஈரோட்டிலிருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. காங்கேயம்லேருந்து 30 கிலோமீட்டர். கரூர்லேருந்து வரும் நண்பர்களுக்கு 45 கிலோமீட்டர். காலை 6 மணிக்கு மேலே மாலை 6 மணிக்குள்ளாக எப்போ வேணாலும் நம்மளுடைய பண்ணையை நேரில் வந்து பார்த்து மாடுகளுக்கு நாம் எப்படி தீவனம் கொடுக்குறோம், அடர்தீவனம் முறை எப்படி கொடுத்துட்ருக்குறோம், தீவன மேலாண்மை என்ன மாதிரி பண்ணுறோம், உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபெற்று போகலாமுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் மாடுகள் தொடர்பான சந்தேகங்கள் இருந்ததுன்னா காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது 4ஆம் மீத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க கற்காய் மயிலை மாடு, 15 நாட்களான பெருங்கூட்டு மயிலை கிடாரி கன்றுங்க. ஏன் கன்றுக்கே பெருங்கூட்டு கன்றுன்னு சொல்கிறோம்னா அந்தளவுக்கு கன்று வந்து இடலமான பெரிய கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாம். ஒரு நாளினுடைய பால் அளவு 6 லிட்டர், ஒரு வேலைக்கு 3 லிட்டர். நம்ம கன்றுக்கு போக காலையில் 2 லிட்டர், மாலை 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. மிக நல்ல குணம்ங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கிறதுனால தான் வந்து மாடுகள் வந்து காலையில் நேரம் எடுக்கப்படக்கூடிய வீடியோக்கள் வந்து கொஞ்சம் மாடுகள் வந்து வயிறு நம்பாமல் இருக்குங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாதுங்க. நான்கு காம்புகளும் பூங்காம்புகள், கறவைக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாத மாடுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவு பெற்று வாங்கலாமுங்க. நம்ம ஏன் வந்து பழைய வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதனுடைய கொம்பு அமைப்புங்க, அதனுடைய வால் அமைப்பு, உடல் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து பழைய வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருவு கொம்பு அல்லது மான் கொம்பு மாடு அப்படிங்கிறத இந்த கொம்பினுடைய அமைப்பை வச்சு நம்ம சொல்கிறோங்க. கொம்புகள் பார்த்திங்கன்னா மிக சீராக வந்து ஒன்று கூடி பின்னாடி திருவுறதுனால தான் திருவு கொம்பு மாடு, இல்லாட்டி மான் கொம்பு மாடு அப்படின்னு சொல்லுவோங்க. நம்ம வந்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஒரு மாடு வந்து இயல்பாக இருக்கிறது வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும். அது நம்மளை திரும்பி பார்க்கவோ கால்களை நகர்த்தவோ எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, நான்காம் ஈத்து பழைய வர்க்க காங்கேயம் கற்காய் மயிலை மாடு, 15 நாட்கள் ஆன மயிலை கிடாரி கன்று, நல்ல சுழி சுத்தமான மாடு மற்றும் கன்று இரண்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பெண்கள் பிடிக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. ஒரு நாளினுடைய பால் அளவு 6 லிட்டர், ஒரு வேலைக்கு 3 லிட்டர், நம்ம கன்றுக்கு போக ஒரு 4 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. கன்று நேரம் 1 லிட்டர் குடிக்கும் பட்சத்தில் பால் வற்றும் பொழுது இந்த கிடாரி கன்று இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 30,000 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு கன்று வந்து ஊக்கமான நல்ல பெருங்கூட்டு கன்றுங்க. நீங்கள் அதனுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தளவுக்கு எடலமான கன்றாக இருக்குதுங்க. அதே மாதிரி கறவையும் 4 காம்புகளும் நல்ல பூங்காம்புங்க. அதே மாதிரி காம்புகள் கெட்டி கிடையாது, தமிழ்கள் பெரிய தமிருங்க. மொத்தம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிடத்துலேருந்து 4.5 நிமிடத்துக்குள்ளே கன்று ஊட்ட வச்சு பிடிச்சி கட்டி நம்ம பால் கறந்துட்டு எந்திரிச்சு மீண்டும் கன்று வந்து ஊட்டும்போது நம்ம 2 லிட்டர் பால் கறந்துருப்போம்ங்க. அந்த அளவுக்கு பொறுமையான மாடு, நல்ல கறவைத்திறன் உள்ள மாடு, உடசலான மாடுங்க. அதே மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா உடசலாக இருக்கிற மாடுகள் தான் நல்லா கறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்ன எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, உடம்பு வந்து உடம்புகள் வந்து தளர்வாக இருக்கிற மாடுகள் வந்து நன்றாக கறவைத்திறன் ஈனும், கறவை இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோங்க, இந்த மாடு நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம், நல்ல பூங்காமான மாடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலின் வாயிலாக நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட விபூதி விற்பனை பண்ணுறோங்க. ஒரு கிலோவினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய், தமிழ்நாடு முழுக்க கொரியர் அனுப்புறதுக்கு 110 ரூபா ஆகுதுங்க. அதே மாதிரி நாட்டு மாட்டு பாலிலிருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய நெய், அதாவது வெண்ணெயை உருக்கி பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கக்கூடிய நெய், 1 லிட்டரினுடைய விலை 1600, கொரியர் அனுப்புறதுக்கு 110 நாள் டைம். கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் கால அவகாசத்தில் உங்களுக்கு நெய் வந்து எங்களால் அனுப்பி வைக்க முடியுங்க. தேவை இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து நெய் வேண்டும் அப்படின்னா ஒரு 20 நாள் கழித்து நல்ல தரமான நெய் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாமே எங்களால் சொல்ல முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மழைக்காலங்களில் நாட்டு மாடுகளுக்கு உங்களுக்கு ஷெட்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய வீடியோ, இதற்கு முன்னாடி நம்ம பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஷெட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடுறோம். கண்ணும் வயிறு நம்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாட்டில் கறவைத்திறன் இருக்குதுங்க. கன்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான கன்று. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் கன்று எந்த அளவுக்கு எடலமாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தா செவலையாக தெரியுங்க, ஆனால் பிறந்த காங்கேயம் கன்றுகள் அனைத்துமே மயிலை செவலை இந்த 2 கன்றுகள் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் 90 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவலை நிறமாக தான் இருக்குங்க. அந்த 90லேருந்து 120 நாட்களுக்குள்ளாக அந்த முடி மாறும் பருவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மயிலையாக இருந்தால் வெள்ளை நிறமாகவும் செவலையாக இருந்தால் செவலை முடியாகவும் மாறி பிறக்குங்க. இது செவலைக்கன்று மாதிரி தான் தெரியுங்க, ஆனால் நம்ம வந்து மயிலைக்கன்றுன்னு நம்ம சொல்கிறோம். ஏதாவது 90 நாட்களுக்கு பிறகு அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஒரு 10% செவலை கிடாரி கன்றாக வருவதற்கும் இந்த கன்றுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நல்ல கறவைத்திறனோட பொறுமையாக யார் வேணாலும் கறக்கக்கூடிய கிடாரி கன்றோடு இருக்கக்கூடிய ஒரு மாடு தேவைன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ஈத்து ஒரு தஞ்சாவூர் இன குட்டை இன மாடுங்க. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடி வருங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் கிடாரி கன்றுங்க. அதாவது நம்ம பகுதிகளில் இருக்கிற தஞ்சாவூர் மாடுகளுக்கு தஞ்சாவூர் இன காளைகள் இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கிற காங்கேயம் மயிலை காளைகளுக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுகள். இந்த கன்றுகளினுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.5 அடி உயரத்தில் இருக்குங்க. பால் மயிலை மாடு, ஒரு 8 மாதமான மயிலை கிடாரி கன்று. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம். மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் சென்னை நடந்துட்டு இருக்குதுங்க.
இந்த மாடு நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குதுங்க. இந்த மாடு கன்றினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு நேரில் வந்து நம்ம பண்ணையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் இல்லை கூகுளில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மேப் வரும். எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து மாடுகளை தெளிவு பெற்று வாங்கிட்டு போகலாம்.